ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ எதை பற்றி பார்த்தோம்னா, கீழடி ஆர்கியாலஜிக்கல் சைட் ரிலேட்டடாக வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரியும், இந்த கீழடி ரீஜனை வந்துட்டு ஒரு அகழ்வாராய்ச்சி இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றிட்டாங்க, நம்ம கவர்மெண்ட் வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, அங்கே நிறையா வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கு வந்துட்டு ப்ரூஃபாக வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அது ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக வந்துட்டு மாற்றிட்டு, ஸோ அதை வந்துட்டு இப்போ நிறைய ஃபேஸஸ் மூலியமாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, வைகை ஆற்றுக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்கு, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்துருக்கு. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு இது வரைக்கும் ஃபைன் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, அங்கே நிறையா இந்த மண்ணில் வந்து செஞ்ச பொருட்கள்லாம் வந்துருக்கு, அதாவது வந்துட்டு இப்போ மண்பானைகள், ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமலாம் வந்துட்டு அங்கே நிறைய ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு சின்ன வாய்க்கால்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு மக்கள்லாம் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து ரீசெண்டாக இப்போ என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு பாட்டரி, அதாவது வந்து மண்ணில் ஆன ஒரு பொருட்களில், அதாவது ஒரு பானையை எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு கருப்பு கலரில் உள்ள ஒரு கோட்டிங் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த கோட்டிங்கை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறது தெரியுது, அது வந்துட்டு கார்பன் நானோ டியூபாக வந்துட்டு செஞ்சுருக்காங்க. அந்த கார்பன் நானோ டியூபை செஞ்சு அது வந்து உள்ளே வந்து பூசியிருக்காங்க, அது ஒரு கோட்டிங் மாதிரி வந்து மண்பானைகளை வந்துட்டு பூசியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறேன், ஏன் வந்துட்டு இந்த கார்பன் நானோ டியூப் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், எது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதை வந்துட்டு 2600 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு எப்படி வந்து ஃபைன் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நானோன்னு சொல்லிட்டு நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நானோ டியூப், கார்பன் நானோ டியூப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணது, ஸோ அதெல்லாம் ஃபைன் பண்ணது, அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நானோ ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், இப்போ ஒரு பில்டிங் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுவே வந்துட்டு நம்ம பில்டிங் அளவுக்குலாம் போக வேண்டாம், நம்ம சிம்பிளாக வந்து ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டியூப், டியூப் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர், அது வந்து ரவுண்டாக சிலிண்டர் இருக்குது, அது ஒரு ஸ்ட்ரக்சர். அதுவே ஒரு ஷீட் எடுத்துக்கலாம், ஷீட் வந்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது, ஆனால் வந்து ஒரு ஷீட், ஷீட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகேவா. ஸோ இப்போ இந்த டியூபோட டயாமீட்டர், உள்ளே இருக்க அந்த விட்டமோட அளவுக்குன்னு ஒரு அளவு இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஒரு நானோமீட்டரில் வந்து சொல்கிறது. நானோமீட்டர்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 நானோமீட்டர், நம்ம ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் சொல்லோம்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1000 மீட்டர், 2000 மீட்டர்லாம் என்றைக்குமே வந்து சொல்ல மாட்டோம். 1000 மீட்டருக்கு பதிலாக 1 கிலோமீட்டர், இல்லைன்னா வந்துட்டு 2000 மீட்டருக்கு பதிலாக வந்துட்டு 2 கிலோமீட்டர், இந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 நானோமீட்டர், இல்லைன்னா வந்து ஒரு 20 நானோமீட்டர், இல்லைன்னா ஒரு 5 நானோமீட்டர், இந்த அளவுக்கு வந்துட்டு சொல்கிறது. அதாவது ஒரு ஷீட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 நானோமீட்டர் இருக்குது, அதே ஒரு டியூபோட இன்னர் டயாமீட்டர் பார்த்துட்டோம்னா ஒரு 4 நானோமீட்டர் இருக்குது, இல்லைன்னா ஒரு 6 நானோமீட்டர் இருக்குது இல்லை. ஸோ இந்த அளவுக்கு சொல்கிறது தான் வந்துட்டு நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நானோ டியூப்னு எடுத்திங்கன்னா அது ஒரு 5 நானோமீட்டர் டயாமீட்டரில் ஒரு டியூபாக வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதே வந்துட்டு ஒரு நானோ ஷீட்டுன்னு சொன்னோம்னா ஒரு 5 நானோமீட்டர் திக்னஸ்ன்னு வந்துட்டு ஒரு ஷீட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு கார்பன் நானோ டியூப் வந்துட்டு, கார்பன் நானோ டியூப், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க, அந்த கருப்பான பொருள் கோட்டிங்கில் இருந்துட்டு. ஸோ இப்போ அந்த டியூபு, அந்த ஷீட்டெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கார்பனால் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கார்பன் நானோ டியூப்னு வந்து சொல்லுவாங்க. அது கார்பனால் ஆயிருக்கணும்னு மட்டும் கிடையாது, அது வந்துட்டு அயன்னு வந்து சொல்லலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு இரும்பு பொருட்களில் கூட ஆயிருக்கும், இல்லைனா வந்துட்டு 2-3 பொருட்களை சேர்ந்து கூட வந்துட்டு அந்த டியூபெல்லாம் வந்து பண்ணலாம். பட் கீழடியில் வந்துட்டு அந்த கோட்டிங்கில் வந்துட்டு என்ன இருந்திருக்கு பார்த்தோம்னா, கார்பன் நானோ டியூபும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஷீட்டாகவும் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த டியூப் வந்துட்டு இப்போ 2 வகையாக கூட சொல்லலாம். இப்போ ஒரு டியூபு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா அது சிங்கிள் நானோ டியூப்னு வந்து சொல்லுவாங்க. அதே வந்துட்டு நிறைய டியூப் இருக்குது, நிறைய டியூப்னு எப்படின்னா ஒரு பெரிய டியூப் இருக்குது, அந்த டியூபுக்குள்ளே ஒரு டியூப் போகிற மாதிரி ஒரு குட்டி டியூபு, அந்த குட்டி டியூபுக்குள்ளே இன்னொரு குட்டி டியூப் போகிற மாதிரி, இந்த மாதிரி வந்து நிறைய டியூப் வச்சு சொல்கிறதெல்லாம் வந்து மல்டி நானோ டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கீழடியில் வந்துட்டு அந்த கோட்டிங்கில் வந்து என்னென்னலாம் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டியூபாக வந்துருக்குது, மல்டி டியூபாக இருக்குது, அதே மாதிரி வந்து நிறையா ஷீட் வந்து லேயர் லேயராக வந்து அடிக்க வச்ச மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கீழடியில் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ கீழடியில் ஃபைன் பண்ணது கிட்டத்தட்ட வந்து 2600 வருஷம் பழமையானது.
முன்னாடிலாம் வந்துட்டு இதே மாதிரி வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்லலாம் வந்து நிறைய இடத்துல ஃபைன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க, நானோ பார்ட்டிகளாக வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டியூபாக இல்லாமல் ஒரு டஸ்ட் மாதிரி ஒரு பார்ட்டிகல் மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு 500-600 வருஷம் தான் வந்துட்டு பழமையானது. ஸோ இப்போ இந்த கீழடியில் ஃபைன் பண்ணது வந்து 2600 வருஷம் வந்து பழமையானது. அப்போனா இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் வந்துட்டு ஒரு நானோ ஸ்ட்ரக்சர் ஒரு நானோ டியூப் ஃபைன் பண்ணது வந்து இந்த கீழடி வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம மனிதர்கள்லாம் வந்துட்டு எப்போ இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நானோ டியூப்லாம் வந்துட்டு உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா 1993 தான் வந்துட்டு இந்த மாதிரி கார்பன் நானோ டியூப் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குனாங்க. ஸோ 1993 எங்கே இருக்குது, நம்ம வந்துட்டு எப்போ ஃபைன் பண்ணோம், அதே வந்துட்டு 2600 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 6th century வந்துட்டு இந்த மாதிரி கீழடி ரீஜன் மக்கள்லாம் வந்துட்டு அப்போயே வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டியூப்லாம் வந்துட்டு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட்லாம் வந்து இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அவங்க யூஸ் பண்ண டியூபோட டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 0.6 nanometer தான் வந்துட்டு அந்த சிங்கிள் கார்பன் நானோ டியூப்பில் வந்து இருக்குது. அதே வந்து மல்டி இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 nanometer வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு எவ்வளோ நானோமீட்டர் சைஸுக்கு வந்து உருவாக்க முடியும்னு பார்த்தோம்னா 0.4 nanometer அளவுக்கு தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இந்த லேபில் இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் வந்து உருவாக்க முடியுமாம். ஆனால் இது வரைக்கும் எவ்வளோ உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருக்கிறதுல ஸ்மாலாக வந்துட்டு 0.43 nanometer வந்து இருக்காங்க. எவ்வளோ தான் வந்துட்டு மேக்ஸிமம் உருவாக்க முடியும் பார்த்தோம்னா 0.4, ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் உருவாக்கியிருக்கு பார்த்தோம்னா 0.43 இருக்குது. ஆனால் கீழடியில் ஃபைன் பண்ணது பார்த்தோம்னா 0.6 nanometer வந்து இருக்குதாம்மா. ஸோ இது வந்து எப்படி வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து ஸ்டேபிளாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன வந்து ஆன்சர் வந்து தெரியல. அவங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ண ரீஜன்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அவங்க முக்கியமாக வந்துட்டு அது டேமேஜ் ஆயிருந்தால் கூட, ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு முழு பானையெல்லாம் வந்து எடுக்கல, லைட்டாக வந்து டேமேஜ் ஆன பொருட்கள்லாம் தான் வந்து எடுத்தாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இவ்வளோ நாளாக 2600 வருஷமாக வந்துட்டு ஸ்டேபிளாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்காக வந்திருக்கு. ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு இந்த நானோ டியூப்பை வந்துட்டு உருவாக்கணும்னா என்னென்னலாம் தேவைப்படும் நம்மளுக்கு? இப்போ ஒரு லேபில் போயிட்டு ஒரு உருவாக்கணும்னா இந்த நானோ டியூப்பை வந்துட்டு உருவாக்கணும்னா என்னென்னலாம் தேவைப்படும் பார்த்தோம்னா அதுக்குன்னு வந்து ஒரு சில எலமெண்ட்லாம் வேணும். என்னென்ன எலமெண்ட்னு பார்த்தோம்னா இந்த அயன் இரும்பு வந்து வேணும், இல்லைன்னா வந்து சிலிக்கா அதாவது மண் இல்லைன்னா கிளாஸ் அந்த இதில் தான் வந்து சிலிக்காலாம் இருக்கும், அது வந்து வேணும். இல்லைன்னா அலுமினியம், இப்போ வந்துட்டு இப்போ நம்ம எலக்ட்ரிக் லைன்ஸ்லாம் வந்துட்டு அலுமினியமில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஃப்ளைட் பாடிலாம் வந்து அலுமினியம் தான் வந்து உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த அலுமினியம் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று வேணும், அதுலேருந்து தான் வந்துட்டு இந்த நானோ டியூப்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு உருவாக்க முடியும். அதே மாதிரி இந்த கீழடியில் அந்த இதில் ஃபைன் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய எலமெண்ட் இருக்குது. அதில் முக்கியமாக வந்துட்டு எதை ஃபைன் பண்ணுறாங்க பார்த்தோம்னா அயன் இரும்பு வந்து இருக்குது. இரும்பு வந்துட்டு ஆக்சிஜனோட இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சிஜனோட இருந்துச்சுன்னா அது அயன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்து பூமியில் வந்துட்டு இரும்பு எப்படி வந்துட்டு உருவாக்குறாங்க பார்த்தோம்னா அந்த அயன் ஆக்சைடு தான் வந்துட்டு நார்மலாக வந்து இருக்கும். அதுலேருந்து வந்து இந்த ஆக்சிஜனை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அயனாக வந்து எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அயன் தான் வந்துட்டு துருப்பிடிச்சு போயிருதுன்னு சொல்லிடுவோம்ல. ஸோ அது வந்து அயன் ஆக்சைடாக வந்துட்டு திருப்பி வந்துட்டு போயிடும். நம்ம வந்துட்டு பெனிஃபிஷியலாக இருக்கிறது அயன் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவங்க ஃபைன் பண்ண சாம்பிளே வந்துட்டு நிறையா இது இருந்திருக்கு. அது முக்கியமாக வந்துட்டு இந்த அயன் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருந்திருக்கான்னு சொல்லுவோம். ஸோ இந்த அயன் தான் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு இந்த மாதிரி டியூபை வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு வந்துட்டு உதவி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நார்மலாக வந்துட்டு இந்த கார்பன் நானோ டியூப் இதெல்லாம் வந்துட்டு உருவாக்கணும்னா ரொம்ப வந்து அதிகமான வெப்பநிலை வேணும். நார்மலாக வந்து லேப்லலாம் யூஸ் பண்ணணும்னா அதிகமான வெப்பநிலை வேணும். பட் இவங்க வந்துட்டு எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நார்மலாக இப்போ ஒரு பானை வந்து செய்கிறக்கு வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை வந்துட்டு நல்லா சூடுபடுத்துவாங்க, ஓகே, நல்லா வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் மாதிரி தான் வந்துட்டு இவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன டவுட்னா இந்த அயன் வந்து எங்கேருந்து வந்துச்சு, இந்த இரும்பு எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பன் வந்துச்சு, ஏன்னா வந்து கார்பனால் தானே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால். ஸோ இந்த கார்பன் வந்து எங்கேருந்து வந்துச்சு இதுதான் வந்து டவுட். ஆனால் வந்துட்டு இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, என்ன இது சொல்கிறாங்கன்னா செடியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ செடியில் வந்துட்டு ஒரு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை நம்ம பிளானட் நம்ம எர்த்தில் இருக்க எல்லாமே வந்துட்டு கார்பன் பேஸ்டு, அதாவது வந்துட்டு எல்லாமே வந்து கார்பனால் வந்துட்டு உருவாகினது தான். இப்போ நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் சுகராக இருக்கட்டும் அது வந்து கார்பனு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடியில் இருக்க செல்ஸில் இருக்க ஆட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற கெமிக்கல் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்துட்டு கார்பனால் வந்துட்டு இதாகிருக்கு. இப்போ பிளான்ட் செடியெலாம் என்ன பண்ணுது பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை வந்துட்டு வெளியே ரிலீஸ் பண்ணுது. ஸோ பிளான்ட் ஃபுல்லாக வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடுனால வந்துட்டு அதில் வந்துட்டு கார்பன் மெட்டீரியல் இருக்குன்னு வந்துட்டு
சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ இந்த செடியிலலாம் வந்துட்டு கார்பன் இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்மளோட செடியெலாம் வந்துட்டு எரிச்சோம்னா என்ன ஆகும், கடைசியில் வந்து கரியாக வந்து மாறிடும், கறி வந்துட்டு கார்பன் தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செடி இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது செடியில் வந்துட்டு இந்த அயன்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பயங்கர டெம்பரேச்சர் சூடு பண்ணவும் அது கரியாக மாறிக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு இந்த கார்பன் நானோ டியூப்லாம் வந்துட்டு உருவாக்கியிருக்கோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு உள்ள ஒரு கோட்டிங்காக வந்துட்டு இந்த மண் பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங் பார்த்தோம்னா, இது வந்து கிட்டத்தட்ட 2600 வருஷம் ஓல்டு பழமையானது. இதுதான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்னு வந்து சொல்லிட்டாங்க. இத்தனை நாளாக வந்து ஸ்டேபிளாக வந்துட்டு இருந்துரு. இது வந்துட்டு அவங்க வந்து இன்டென்ஷனலாக அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமலாம் வந்து பண்ணாங்களா, இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்து க்வெஸ்டின். ஏன்னா நம்ம நிறைய ஆர்கியாலஜி நம்மளோட ஆர்கிடெக்சரே எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்க ஆர்கிடெக்சர் நிறையா டெம்பிள்ஸ் இல்லைனா வந்துட்டு நிறைய ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய இதுக்கு வந்து ஆன்சர் தெரியல. இந்த இது வந்துட்டு இப்படி செஞ்சுருப்பாங்களா, இல்லை வந்துட்டு இதை வந்துட்டு இதை யூஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்து டவுட்டாக போயிருக்கு. சில இதெல்லாம் வந்து கெஸ்ஸே பண்ண முடியல எப்படி வந்துட்டு இதை வந்து உருவாக்குனாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்க பிறகு வந்துட்டு இவங்க வந்து எப்படி வந்து தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு டவுட் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஸோ ஒரு வேளை வந்து தெரியாமலே வந்துட்டு பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். பட் இந்த நானோ பார்ட்டிக்கல், நானோ ஸ்ட்ரக்சர், இந்த நானோ டியூப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பயாலஜிக்கல் செல்ஸ், நம்மளோட செல்லில் இருக்கலாம், நம்ம தோலில் இருக்க செல்ஸில் இருக்கலாம், அதுக்கெலாம் வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கானது, ஒரு வந்துட்டு நச்சுத்தன்மை வந்து வாழ்ந்தது. ஸோ அது வந்துட்டு எப்படி வந்து தெரியாமலே வந்துட்டு அவங்க இத்தனை நாளாக வந்து யூஸ் பண்ணாங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா க்வெஸ்டின் வந்துட்டு இன்னும் வந்து ஆன்சர் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேபி வந்து அவங்க தெரியாமலாம் யூஸ் பண்ணாங்களா, இல்லை அப்போவே வந்துட்டு பயங்கர அட்வான்ஸான டெக்னாலஜியில் வந்துட்டு ரொம்ப எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஆர்கிடெக்சர் சைஸில் வந்து அதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க டோட்டலாக வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு தான் வந்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியலாக அப்போருந்தே வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எதாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்துட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்பவும் போல் உங்ககிட்ட இருந்து பை பை.